வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வருகிற டிசம்பர் 26ஆம் தேதி வளைய சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. இது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களையும் நல்லா தெரியும். இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரகணம் ஏற்படும் போது நிலவு முழுவதுமாக சூரியனை மறைக்காமல் போவதால் சூரியனின் விளிம்பு பகுதி ஒரு நெருப்பு வளையம் போல் காட்சியளிக்கும். இதைத்தான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்கிறார்கள். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் நம்மை ஒருவித பிரமிப்பில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு. இருந்தும் இது பற்றிய புரிதல் நம்மிடையே மிக குறைவு. உண்மையில் கிரகணம் என்பது என்ன? கிரகணம் என்பது நிழல்தான். நிழலின் விந்தையான விளையாட்டை கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு நேர்கோட்டில் நிலவு வருவதால் பூமியில் விழும் சூரிய ஒளி தடுக்கப்பட்டு நிலவின் நிழல் பூமியின் மேல் விழுகிறது. சூரிய ஒளி முழுமையாக மறைக்கப்பட்டால் ஒளி குறைந்தாலும் வெளிச்சம் இருக்கும். இது பகுதி சூரிய கிரகணம். வரும் டிசம்பர் 26ஆம் தேதி வளைய சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் குறித்து சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி, டிசம்பர் 26ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் ஒரு அரிதான வான் நிகழ்வு. இதை தமிழகத்தில் காண முடியும். காலை 8-7 மணி முதல் 11-18 மணி வரை 3 மணி நேரத்திற்கும் அதிகமான நேரம் தெரியும். கிரகணம் ஏற்படும் போது நிலவு முழுவதுமாக சூரியனை மறைக்காமல் போவதால் சூரியனின் விளிம்பு பகுதி ஒரு நெருப்பு வளையம் போல் காட்சியளிக்கும். இதைத்தான் வளைய சூரிய கிரகணம் என்கிறார்கள். இந்த காட்சி தமிழகத்தில் திருச்சி, காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, பழனி, கரூர், ஈரோடு, கோவை மற்றும் உதகை ஆகிய பகுதிகளில் தெரியும். சென்னை, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் குறை சூரிய கிரகணமாக தெரியும். அதாவது சூரியன் முழுவதுமாக மறையாது. இந்த அரிய வான் நிகழ்வை உரிய பாதுகாப்புடன் கண்ணாடி அணிந்து வானியல் விந்தையை வெளியே வந்து கண்டு மகிழலாம். இதற்கான கண்ணாடிகள் மற்றும் சுருநூல்களை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநிலம் முழுவதும் வழங்கி வருகிறது. வீண் பயம் இல்லாமல் இந்த சூரிய கிரகத்தை கண்டு மகிழலாம் என்றார். சோ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திருச்சி, காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, பழனி, கரூர், ஈரோடு, கோவை மற்றும் உதகை போன்ற பகுதிகளில் நல்லா தெரியும். சென்னை, கன்னியாகுமரி போன்ற பகுதியில் குறை சூரிய கிரகணமாக தெரியும். சோ இந்த டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.